அனைத்து பெற்றோர்களுக்கும் வணக்கம். இப்போ வந்து ஏன் வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் ஃபீல் பண்றாங்க, அதுக்கு நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் நம்ம சைட்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம். ஸோ ப்ராப்பரா வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து கரெக்டாக சொல்லி தரதில்ல. ஸோ பிளஸ் அண்ட் மைனஸ் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்தாலே நம்மளுடைய பிள்ளைகள் வந்து மேக்ஸ் வந்து கஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கூட்டல் பெருக்கல் வகுத்தல் பிளஸ் மாதிரி மைனஸ் மல்டிபிளிகேஷன் டிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் வரைக்கும் நம்ம யூஸ் ஆகுது. செகண்ட் தேர்ட் ஃபோர்த் வரைக்குமே நம்ம பிளஸ் மைனஸ் அடிஷன் பிளஸ் மல்டிபிளிகேஷன் இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதில் வந்து என்ன நமக்கு டிஃபிகல்ட்டாக நம்மளுடைய குழந்தைங்க ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிளஸ் மைனஸ் தான் ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்ற நம்மும் நமது ஆசிரியர் வந்து பிள்ளைகளுடைய ஆசிரியர்களும் ஒரு குறிப்பிட்ட காரணத்தோட அவங்களும் ஒரு காரணமாக மாறாங்க. முழுசா நம்ம இது பார்க்கும்போது பெற்றோர் தான் இருக்கு முழு காரணம். சரிங்களா? நம்ம எல்லா பாடமும் நம்ம வீட்டில் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அந்த கணிதத்தை மட்டும் இந்த மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் நம்ம என்ன பண்றோம்னா ஆப்ஷன்ல விட்டுறோம், எனக்கே வராது நான் எப்படி சொல்லித்தரது அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது வந்து இந்த மெத்தட் வந்து டென்த் டுவெல்த் வரைக்கும் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம். பட் அவங்க சின்ன வயசு சின்ன இருந்து பண்ணிட்டு இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பண்ணா வந்து என்ன சேலஞ்சஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப வந்து எப்படி ஈஸியா பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ற 2 girls யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த 2 girls யூஸ் பண்ணி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க கால்ஸ் யூஸ் பண்ணது 2 girls யூஸ் பண்ணோம். இது வந்து ஃபேன் நோட்ல யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இது யூஸ் பண்றது மெயினா பாத்தீங்கன்னா கிரீன் அண்ட் ரெட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? கிரீன் அண்ட் ரெட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ரெட்டுக்கு என்ன யூஸ் பண்ணி கிரீனுக்கு வந்து நான் இங்க இருக்க ஆப்ஷன் வந்து ப்ளூ தான் இருக்கு. ஸோ நான் ப்ளூ யூஸ் பண்றேன். பிளஸ் சிம்பிளுக்கு என்ன யூஸ் பண்றீங்கன்னா கிரீன் யூஸ் பண்ணுங்க. பிளஸ் சிம்பிளுக்கு கிரீன் அண்ட் தென் மைனஸ் என்ன யூஸ் பண்ணீங்கன்னா ரெட் சிம்பிள் யூஸ் ரெட் கலர் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அது பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி தரணும். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் நம்பர் இப்ப வந்து 5 அப்ளை பண்றாங்க. இது பிளஸ் 5 மைனஸ் 5? ஓகேங்களா? பிளஸ் 5 மைனஸ் 5? இப்ப வந்து எது சிம்பிள் எதுவுமே இல்லைன்னா அது பிளஸ் 5 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கே தெரியலன்னு பரவாயில்ல, இப்ப சொல்றது நீங்க கேட்டாலும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு சொல்லிடலாம். ஓகேங்களா? பிளஸ் 5. ஓகேங்களா? ஸோ இது வந்து முன்னாடி மைனஸ் அப்ளை பண்ணாதான் நம்மளுக்கு என்ன வரும்னா மைனஸ் 5. ஓகேங்களா? மைனஸ் அப்ளை பண்ணாதான் மைனஸ் 5. ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம பார்க்கும் போது எப்படி சொல்லி தர்றது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸியா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தான் ரொம்ப ஈஸியா. இப்ப வந்து பெரிய நம்பர் கொடுப்பாங்க, ஆட் 9 - 5 - 5 - 4 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இதே 5 - 9 வந்தாலும் என்னதான் சொல்லுவாங்க, 4 வருவாங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம எப்படி நம்ம மாத்திக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து எப்படி மாத்திக்கிறது? ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸ் நம்ம எப்படி நம்ம சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ லைஃப் டைம் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். இப்போ வந்து உங்கள்கிட்ட 9 chocolate இருக்கு, அவங்க கிட்ட ஒரு 5 chocolate நீங்க தரணும். ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கு, அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? ஓகேங்களா? ஸோ அந்த க்வெஸ்சன் கேட்டு நம்ம ஈஸியா புரிய வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ திருப்பிட்டு இருக்க குழந்தைங்களாம் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே. ஸோ 5 - 9 இருக்கு. ஓகேங்களா? இப்போ உங்கள்கிட்ட 5 chocolate தான் இருக்கு, அவங்ககிட்ட 9 chocolate தரணும். ஓகேங்களா? நீ தந்துருவியா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். தர முடியுமா அப்படின்னு ஒரு சில குழந்தைங்களாம் தந்துடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்க செக் பண்றதுக்கு சம் ஏதாவது யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அங்க இருக்க சாக்லேட்டை யூஸ் பண்ணலாம், எல்லாம் ஒரு காயின்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணலாம், எல்லாம் அமௌண்ட் இருக்கு அமௌண்ட் கூட தான் 1 rupee காயின் கொடுத்து நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ 5 - 9 - 9 வரும், -4 வரும். ஓகேங்களா? நீங்க 4 யூஸ் பண்ணுவாங்க குழந்தைங்க. இது வந்து லைஃப் டைம் எக்ஸாம்பிள், உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸோ இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் சஜஷன் பண்ணது இப்போ வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ பிளஸ் கிரீன், மைனஸ்ன ரெட். இது வந்து ரஃப் ஒர்க்ல மட்டும் யூஸ் பண்ணுங்க, பேரண்ட் தயவு செஞ்சு யூஸ் பண்ணுவீங்க, அவங்க டீச்சர்ஸ் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பிளஸ் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? ஒரு சம் கொடுக்குறேன், பாருங்க சிம்பிளா தான் இருக்கு. 5 - 9 கொடுக்குறேன். இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 5ங்கிறது பிளஸ். அப்ப பிளஸ்ன்னு என்ன யூஸ் பண்ணோம்? ஓகேங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு கலரிங் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ண அப்புறமா அவரோட கலரிங் அடி கொடுங்க. 5 - 9. ஓகேங்களா? ஸோ 5ங்கிறது என்ன நம்பர்? பிளஸ் நம்பர். 5ங்கிறது என்ன நம்பர்? பிளஸ் நம்பர். அப்ப கிரீன் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா? என்ன யூஸ் பண்ணோம்? கிரீன் யூஸ் பண்ணோம். அப்ப -9ங்கிறது என்ன நம்பர்? -9ங்கிறது -9ங்கிறது மைனஸ். ஓகே, மைனஸ் இருக்கா
அது வந்து நெகட்டிவ் நம்பர் ஓகேங்களா. ஸோ அது வந்து மைனஸ்னால என்னென்ன யூஸ் பண்ணோம், நான் ரெட் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர், அப்போ டிஃப்ரெண்ட் கலர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் ஓகேங்களா. ஸோ நம்பர் லைன் யூஸ் பண்ணி நீங்கள் மைனஸ் எப்படி ஜம்ப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ வந்து ரெட் கலர் பெரிய நம்பரா கிரீன் கலர் பெரிய நம்பரா, அப்ப ரெட் கலர் தான் பெரிய நம்பர். பெரிய நம்பர்னா என்ன பண்ணும், ரெட் கலர்னா, ரெட் கலர்னா மைனஸ், ரெட் கலர்னா என்னது மைனஸ், அப்ப என்ன வரும் மைனஸ் ஓகேங்களா. அப்ப 5-4 ஓகேங்களா, 5-4 வராதா, அப்ப 9-5 என்ன வரும் 4, அப்ப 9-5 4. ஸோ சிம்பிளா ஆன்சர் படிச்சேன் ஓகேங்களா. ஸோ இது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தெரிஞ்சவங்க யூஸ் பண்றது ஓகேங்களா. இங்க மல்டிபிளேஷன் அடிஷன் மைனஸ் எல்லாமே வருது. ஸோ இங்க சப்ராக்ஷன் பார்த்தோம். ஸோ இப்ப 3-digit நம்பர்ஸ் கொடுக்கும்போது எப்படி பாக்குறது ஓகேங்களா, 3-digit நம்பர் கொடுக்கும்போது எப்படி பாக்குறது. ஸோ இது 10th அண்ட் 11th 12th ரொம்ப மிஸ்டேக் பண்ற சம்ஸ் தான் ஓகேங்களா. 5-9, 9-5 கொடுத்தா திடீர்னு 4 தான் போடுவாங்க, மைனஸ் யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ இதனாலதான் நான் வந்து சின்ன கிளாஸ் இருந்து ரெக்கமெண்ட் பண்றது இது மாதிரி யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெளிவா அந்த இடத்துல கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா 9th 10th வரும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் 3 நம்பர்ஸ் கொடுக்குற பாருங்க, 10-5+4 ஓகேங்களா. ஸோ இதுல வந்து என்ன நம்பர் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 10ங்கிறது பிளஸ், 10 பிளஸ், அதனால நான் யூஸ் பண்ணிட்டேன் கிரீன் யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு கலர்ல யூஸ் பண்ண இன்ட்ரெஸ்டா இருக்கவங்களுக்கு கொடுங்க, கலர்லயே யூஸ் பண்ணுங்க. 10ங்கிறது கலர்ல யூஸ் பண்ணுங்க, ரைட் பண்ண சொல்லுங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து -5 இருக்கா, மைனஸ் இருந்தாலே மைனஸ் வந்து ரெட்ல போடணும், அது பக்கத்து நம்பரே என்ன பண்ணணும் ரெட்ல போடணும் அப்படின்னு சொல்லுங்க, -5 ஓகேங்களா. நெக்ஸ்ட் +4 என்னது, +4 கிரீன், அப்ப 4 ஓகேங்களா. அப்ப வந்து என்ன வரும், 10-4 ஒரே நம்பர். அப்ப ஒரே நம்பர் என்ன ஜாயின் பண்ணும், ஆட் பண்ணும், அப்ப 10+4 14 ஓகேங்களா. ஸோ ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு, அது என்ன நம்பர் -5 ஓகேங்களா. இப்போ 14-5 டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் கலர் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம், அப்போ மைனஸ் பண்ண வரும் 14-5 9 ஓகேங்களா. 14-5 என்ன வரும் 9 வரும். 9 எந்த நம்பர்ல வரணும், கிரீன் நம்பர்ல வரணும் ஓகேங்களா. அப்போ கிரீன் நம்பர் என்னது பிளஸ் ஓகேங்களா, கிரீன் நம்பர் என்னது பிளஸ் ஓகேவா. ஸோ இது மாதிரி நம்ம சொல்லி கொடுக்கும்போது, ஸோ இந்த மெத்தட்ஸ்ல சொல்லி கொடுக்கும்போது பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து அவங்களுக்கு டிஃபரன்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஸோ டிஃபரன்ஸ் தெரிஞ்சாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேசிக்ஸ் வந்து நல்லா அவங்களுக்கு ஈஸியாக புரிய மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவே அவங்க போக போக என்ன பண்ணுவாங்க, நல்ல மைண்டோட செட் பண்ணிக்குவாங்க. ஸோ மேக்ஸுங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இன்னும் பெரிய நம்பர்ஸ் யூஸ் பண்ண இது சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கலர்ஸ் யூஸ் பண்ண கொடுங்க. இன்னும் பெரிய பிள்ளைங்க ஆகும்போது 3rd 4th ஆகும்போது இந்த சர்க்கிள் பண்றதுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. நெக்ஸ்ட் 6th 7th அது மாதிரி வரும்போது இந்த 5-6 நம்பர் வந்து ரொம்ப படவே மாட்டாங்க, அவங்க டேரக்டா யூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ டேரக்டா யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இன்னொரு க்வெஸ்சன் இருக்கும், இது வந்து ரொம்ப சிம்பிளா மெத்தட்ஸ் முடிச்சிட்டீங்க, இன்னும் பிளஸ் எப்படி, சாரி மல்டிபிளிகேஷன் எப்படி முடிக்கிறது, டிவிஷன் எப்படி முடிக்கிறது ஓகேங்களா, பெருக்கல் வகுப்புதான் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஓகே, அது எப்படி ஈஸியா முடிக்கிறது. அப்ப பெருக்கல் வாய்ப்பாடு மோஸ்ட்லி தெரிய மாட்டேது ஓகேங்களா, அது மெமரி பண்ணி வச்சுக்கிறாங்க, அது எப்படி ஈஸியா மெமரி பண்றது ஓகேங்களா, எப்படி ஈஸியா பிக் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ஓகேங்களா. ஸோ 1 to 5 டேபிள் வரைக்கும் சின்ன குழந்தைங்க ரொம்ப அக்யூட்டா மெமரி பண்ணிடுறாங்க, அந்த 6 to 10 வரைக்கும் மெமரி பண்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா. ஸோ 6 to 9 வந்து மெமரி பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி நான் டெமோ மட்டும் கொடுக்குறேன், நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதை டீப்பா பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுடைய வியூஸ் பொறுத்து நான் வந்து இது மேற்கொண்டு தொடரலாமா, இல்லை வந்து உங்கள் கமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கலாமா, இல்லை இந்த மெத்தடே போதுமா அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ண போறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6-8 ஓகேங்களா, 6-8 நம்ம என்ன பண்றது ஓகேங்களா. இது வந்து குழந்தைகள் நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக ஓகேங்களா, டேலண்ட் நல்லா டேலண்டாக இருக்க பர்சன்ஸ் வந்து டக்குன்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறது ஓகேங்களா. இப்போ 6th 5th 4th கூட இருக்காங்க, அவங்களுக்கு கூட மல்டிபிளிகேஷன் வருது, 3rd கூட வருது, அது எப்படி சொல்லி தருது ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 10 fingers இருக்கு ஓகேங்களா, இந்த 10 fingers வந்து யூஸ் பண்றோம். இந்த 10 fingers யூஸ் பண்றது நம்ம வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 சொல்லி கொடுத்துருப்போம் ஓகேங்களா. இப்போ வந்து டிஃப்ரெண்டா நான் வந்து சொல்லி கொடுக்க போறேன்.
எப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 7 8 9 10 ஓகேங்களா, 6 7 8 9 10 ஓகே, 6 7 8 9 10. அப்போ ரெண்டு ஹேண்ட்லையுமே நான் 6 இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து 6 7 8 9 10 ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம சிம்பிளா 6 8 எப்படி சொல்லி கொடுது ஓகேங்களா, 6ங்கிறது இந்த ஃபிங்கர். அப்போ ஒரு ஹேண்ட்ல 6 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இன்னொரு ஹேண்ட்ல என்ன பண்ணோம், 8. அப்போ இது 6 7 8 ஓகேங்களா. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் 5 tables வரைக்கும் கியூட்டா மெமரி பண்ணி வச்சிருப்பாங்க ஓகேங்களா, எல்லாம் அந்த டயக்ராம் செஞ்சு புரிஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப என்ன, இந்த ஹேண்ட்ல இருந்தா 2, இங்க இருந்தா 4, 2 4 8 ஓகேங்களா, 4 2 8 ஓகேங்களா. அப்ப தெரியும். அப்ப இந்த க்ளோஸ் பண்ண ஃபிங்கர்ல என்னன்னா ஒவ்வொரு ஃபிங்கரும் 10 10 10, ஒவ்வொரு ஃபிங்கர் என்னது 10 10, ஒரு ஒரு வெள்ளம் 10 10 அப்படின்னு சொல்லி கணக்கு. இப்ப வந்து 4 2 4 2 8 அது 8 கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேங்களா. சோ 8க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ஃபிங்கர் ஓபன் பண்றேன் 10 ஓகேங்களா. அப்ப 8 18, நெக்ஸ்ட் இதுல இருந்து 3 fingers இருக்கான், அப்ப இதுல 18 முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் ஒரு ஃபிங்கர்ஸ் ஓபன் பண்ண வரும், 18 28, இந்த ஃபிங்கர் ஓபன் பண்ணா 38, உங்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். இது வந்து டீச்சர்ஸ் வந்து எல்லா குழந்தைகளும் கேர் எடுத்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது, பண்ணிட்டு இருக்க முடியாது. மீன்ஸ் ரொம்ப டல்லா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளே தான் தெரியும் ஓகேங்களா. நம்ம பேரண்ட்ஸ் என்ன நம்ம மேக்ஸ் கஷ்டம் 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 சொல்லும் போதுதான் அவங்களுடைய சைட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமா போயிடுது. மேக்ஸ் அவர்ஸ் போனாவே அவங்க வந்து ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்துடும். ஸோ இது நீங்க வந்து எனக்கு மேக்ஸ் வராது பட் ஈஸியா சொல்லி தரேன் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கும்போது உங்களுடைய குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஓகேங்களா. ஸோ ரொம்ப குழந்தை ஆர்வம் இருந்தாவே இப்போ வந்து ஒரு 5th வரைக்கும் மேக்ஸ் எனக்கு பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா 6th 7th வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து 10th வந்து மேக்ஸ் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு, 11th வந்து மேக்ஸ் டிஃபிகல்ட்டு, 12th மேக்ஸ் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் டிஃபிகல்ட்னு ஒரு வார்த்தை எப்போ சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து மெயினாக இருப்பாங்க ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 10th வந்து 11th ஒருத்தர் ஜாயின் பண்ணுறாங்க, அவங்க வந்து ரொம்ப நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, 440 கூட எடுத்திருப்பாங்க ஓகேங்களா, 440 450 கூட எடுத்திருப்பாங்க ஓகே. ஸோ அவங்களுடைய மார்க்லாம் பார்க்கும்போது ரொம்ப லோவாக இருக்கும், இது ரியலான மார்க்கு. 425 சம்திங் இருந்துச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலையுமே 90 எபோவ் ஜாயின் பண்ணி எடுத்திருக்காங்க, ஆனால் மேக்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 38 36 அதுமாரி எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர் நம்ம வந்து கவனிக்காமல் இருக்கிறது தான் ஓகேங்களா. எல்லா சப்ஜெக்ட்டும் ஈஸியாக இருக்குது, மேக்ஸ் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டிஃபிகல்ட் அவங்க எங்கேருந்து வருது, அந்த பிளஸ் மைனஸ்ல தான் வருது. ஸோ அந்த பிளஸ் மைனஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் நம்ம பண்ணி கொடுத்தாவே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாகிடும் ஓகேங்களா. ஸோ அதுமாதிரி நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு மிஸ்டேக் ஆகாம நீங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி கொடுத்தாவே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ஈஸியாக வந்து சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்க, கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுடைய வியூஸ் பொறுத்து தான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ண போறேன். ஸோ எந்த அளவுக்கு யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிங்க. Thank you, friends.